ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் ஓ மேக்கர். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற நெக் டிசைன் வந்து இமேஜ் வந்து நான் சைடில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இமேஜில் இருக்க மாதிரி நெக்லைன் தான் இன்றைக்கி நம்ம வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஓப்பன் சைட் வந்து ஆப்போசிட்லேயும் ஃபோல்டிங் சைட் நம்ம சைடு வந்து வச்சுக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க, ஏன் 7.5 இன்ச்சஸ் வந்து நீங்கள் வைக்கிறீங்க, என்னோடய ப்ளவுஸ் வந்து 6.5 இல்லைனா 6 இருக்க ஷோல்டர் தான், நீங்கள் ஏன் 7.5 வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த டவுட்ஸை இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாட்டமுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்கேல் அளவு நான் மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கேன். இப்போது இன்றைக்கி பார்க்க போகிற போட் நெக் பேக் நெக் மார்க்கிங் வந்து இமேஜில் இருக்க மாதிரி சேம் நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஷோல்டருக்கு டவுட் கேட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ணுறேன். இது வந்து Day-3 வீடியோ. ஸோ நான் 5 வரைக்கும் கொடுக்க போகிறேன். ஸோ பார்க்காதவங்க நான் எண்ட் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுற செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேக் நெக்கோட லென்த் பார்த்தோன்னா 14 இன்ச்சஸ் எடுத்துருக்கேன். இது ஏன் 14 இன்ச்சஸ் தான் வைக்கணுமா, 13 வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் அளவு ப்ளவுஸில் உங்களுக்கு வந்து எவ்வளோ இடுப்பு லென்த் வேணும் அப்படின்றத உங்கள் அளவு ப்ளவுஸில் பேக் நெக்கில் மெஷர் பண்ணிவிட்டு அந்த மெஷர்மெண்ட்டை பேக் நெக்கில் வந்து போடுங்க. நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. பொறுமையாக தான் இந்த வீடியோ போட போகிறேன்னா, ஏன்னா ஒரு ஒரு மெஷர்மெண்ட்க்கும் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதனால தான் ஒரு ஒரு பாட்டும் நான் வந்து மார்க் பண்ணுறப்ப லாஸ்ட் 2 வீடியோவில் வந்து நான் வந்து ஃபாஸ்ட்டாக மெஷர்மெண்ட் மட்டும் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லலான்னு இருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பேக் நெக்கோட லென்த் எடுத்துக்கிட்டோம். நான் வந்து என்னோடய ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் லென்த் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஷோல்டரும் என்னோடய ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் எடுக்கிறேன். சரி, ஓகே, உங்களுக்கு வந்து 32, 34, 36, 38 பர்ஸ்ட் சைஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்றத நான் சின்னதாக ஒரு ஹிண்ட் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து 32 சைஸ் ப்ளவுஸ் நீங்கள் வந்து பர்ஸ்ட் சைஸ் 32 அப்படின்னா கண்டிப்பாக போட் நெக்குக்கு 6 இல்லைனா 6.5 எடுக்கணும். அதாவது 32, 34னா 6 and 6.5 போட் நெக்குக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த போட்டோட ஷேப் நமக்கு வந்து வரும். அதாவது போட் நெக் ஷேப் வந்து இந்த மாதிரி வளைச்சு கொடுக்காம நமக்கு இந்த மாதிரி ப்ராடாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டரை வந்து அகலப்படுத்தினா மட்டும்தான் அந்த போட் நெக்கோட ஷேப் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நார்மல் நம்ம குர்த்திக்கு போடுற நெக் மாதிரி ரெடிமேட் குர்த்திஸ்லலாம் நெக் வரும்ல, யூ நெக் அந்த மாதிரி வந்துடும். ஸோ 32, 34 பர்ஸ்ட் சைஸ் இருக்கவங்க கண்டிப்பாக 6 இல்லைனா 6.5 இன்ச்சஸ் வச்சா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 34, 38 பர்ஸ்ட் சைஸ் இருக்கவங்க என்ன வைக்கலான்னா 7 இல்லைனா 7.5. நான் ஏன் 7.5 வந்து வைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து 38 அப்படின்றதால எனக்கு 7.5 வச்சா நல்லா வந்து போட் நெக் வந்து நல்லா அகலப்படுத்தி அழகாக ஷோல்டரில் உட்காரும். அதே மாதிரி நமக்கு வந்து ஓப்பன் சைடில் நமக்கு வந்து நெக்லைன் வந்து அழகாக தெரியும். அதனால் நான் வந்து 7.5 வைக்கிறேன். இப்போது டவுட் கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து 7.5 வந்து வைக்கிறேன். ஸோ நார்மலாக நம்ம எல்லா ப்ளவுஸ்க்கும் எப்படி வச்சோமோ அதே மாதிரி வைக்கிறேன். இது 4.5 வந்து ஓப்பன் சைடு வச்சுருக்கேன். இதோட லென்த் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆஃபன்ஸ் பிடிச்சி தைக்கிறதுக்காக இங்கே போயிடும். அப்போ நமக்கு ஓப்பன் பிளேஸில் இங்கே 4 மட்டும்தான் வரும், 4 இன்ச்சஸ் மட்டும்தான் வரும். அதே மாதிரி இங்கே வந்து ஆஃபன்ஸ் பிடிச்சி தைக்கிறதுக்காக நம்ம விட்டுட்டோன்னா நமக்கு வந்து 2.5 இன்ச்சஸ் தான் வரும். ஸோ இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஆம்போல் வந்து ஏன் உங்கள் ஆம்போலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து 6.5 எடுத்திருக்கேன். அதே மாதிரி பர்ஸ்ட் வித் உங்களோட பர்ஸ்ட் வித் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 10.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 10.5 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை எல் ஷேப் போட்டுட்டு இதை ஆம்போல் கர்வ் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ ஆம்பல் கர்வ் வச்சு வரையில அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு 1 இன்ச்சும் இதுக்கு வந்து ஒரு 1.25 இன்ச்சஸ்க்கும் இந்த மாதிரி டாட் பண்ணிவிட்டு நீங்கள் டாட் பண்ணிவிட்டு கையால் கூடவே நீங்கள் வந்து இதில் வந்து ஆஃப் எவ்வளோ இருக்குது, இதில் வந்து ஆஃப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து கையிலே கூட நீங்கள் வந்து ஆம்போல் ஷேப் வந்து போடலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் இல்லாதவங்க அந்த மாதிரி போடுங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணியே போட்டுக்கலாம்.
ஸோ இதை யூஸ் பண்ணியே நம்ம போட்டுட்டு நமக்கு கரெக்டாக வந்துடும். அண்ட் தென் பாட்டமோட வித் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 9.5 inches எனக்கு. ஸோ உங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ சைட் ஜாயிண்ட் வந்து பண்ணிடலாம். சைட் ஜாயின் பண்ணிட்டு பிடிச்சி தைக்கிறதுக்காக கொஞ்சம் விட்டுருக்கேன் நான். இப்போது நெக்லைன் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக போட் நெக்னாலே 3.5 இல்லைனா 4 inches வைக்கலாம். நான் வந்து 3 inches வந்து வைக்கிறேன். ஸோ 3 inches வந்து இந்த போட் நெக்குக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 3 inches வச்சுட்டு நம்ம வந்து பாக்ஸ் ஷேப்பில் போட்டு இப்போ போட் நெக்கோட ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். போட்னேக்கோட ஷேப் வந்து நம்ம வந்து இப்படி இப்படி வந்து நம்ம வளைச்சி கொடுத்தோம்னா ரொம்ப குறுகலாக அப்படி குறுகி இருக்கும். நமக்கு அகலப்படுத்தி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெஞ்சு கர்வை இந்த மாதிரி வச்சா தான் நமக்கு அழகாக அகலமாக நமக்கு நெக் வந்து வரும். ஸோ அதுக்காக தான் நான் ஒரு ஒரு வீடியோவிலும் சொல்கிறேன், இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து போட் நெக் ஷேப் வரைஞ்சி பாருங்கள், நெக்லைனும் அழகாக வரும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற லென்த் என்னன்னு பார்த்தோன்னா நான் நார்மலாக 9 இல்லைனா 9.5 வந்து வைப்பேன். ஸோ இன்றைக்கும் நான் 9 தான் வச்சுருக்கேன். 9 வந்து எப்படி நம்ம வந்து பிக்சரில் இருக்க அதே இமேஜோட நெக்லைன் நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ போட் நெக்கோட கீழே வந்து ஒரு 1/4 inch நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வர மாதிரி நமக்கு நெக்லைன் வரும். ஸோ அகலம் வந்து நம்ம வந்து ஒரு 3 inches வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ 3 inches நம்ம வந்து அந்த ஷேப் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன் நான். இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ இமேஜில் இருக்க அதே நெக் டிசைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃப்ரீ ஹேண்டாகவே போட்டுக்கலாம். அதாவது இப்போ நான் 1/4 inches இறக்கியிருக்கல, அதிலேருந்து அப்படியே வந்து ஒரு பெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வந்து பாட்டமில் இருக்க ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து நம்ம வந்து கீழே இருக்க லைன்ஸோடு கனெக்ட் பண்ணிவிட்டால் நமக்கு வந்து நெக்கோட ஃபினிஷிங் வந்து வந்துடும். ஸோ இந்த நெக் டிசைன் வந்து சேம் நம்ம இமேஜில் இருக்க மாதிரி இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரேசிங் எல்லாமே நமக்கு வந்து இந்த சைட் விழணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்தை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ட்ரேஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ட்ரேஸ் பண்ணால் நமக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த சைட் விழுந்துடும். அதாவது இந்த மடிப்பு பக்கம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணும்போது கரெக்டாக நமக்கு வந்து வரும். ஸோ ட்ரேசிங் எல்லாம் தட்டி விட்டதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்க ட்ரேசிங் எல்லாமே நமக்கு வந்து லெஃப்ட் சைடு விழுந்துடும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரைட் சைடு இருக்க ட்ரேசிங் எல்லாமே நமக்கு லெஃப்ட் சைடு வந்துச்சு. இப்போது இமேஜில் இருக்க சேம் பேக் நெக் நமக்கு வந்துச்சு. இந்த நெக்லைனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக ஆரி வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாகவே ரொம்ப நீட்டாகவே வரும். ஸோ இந்த நெக் டிசைனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். பாய் பாய்.